Welcome to our channel Pigeon Love by Trichy Shake. போன வீடியோவில் நான் ஷேக்காவை பற்றி பேசியிருந்தேன். அந்த ஷேக்காவை வந்து எல்லோரும் நல்லா விரும்பி பார்த்துருக்காங்க. ஆனால் அதில் கமெண்ட்ஸில் ஒருத்தர் சொல்லியிருந்தார், இந்த ஷேக்காவை வந்து ஏன் கம்பளியில் கொடுக்கணும், காட்டன் துணியில் கொடுக்கலாமே. நாங்கள் அப்படி கொடுக்கக்கூடாது, ஏன்னா காட்டன் துணியில் ஈரம் இருக்கும், அது புறா மேலேயும் ஒட்டும். புறா மேலே ஒட்டுச்சுன்னா அது அதோடய மித்த நேரத்தில் அதுக்கப்புறமேலே அது வந்து ஃப்ரீயாக இருக்க முடியாது. ஈரத்தை சிச்சுக்கிட்டே தான் இருக்குமே, அதுக்கு ரெஸ்ட் எடுக்க முடியாது. கம்பளி துணியில் ஈரமே ஆகாது, அது நல்லா புளிஞ்சிட்டோம்னா அதில் ஈரம் இருக்காது. ஆனால் நம்ம கொடுக்க வேண்டிய ஹீட்டு வந்து அந்த ரொம்ப நேரத்துக்கு அந்த கம்பளி துணியில் நிற்கும். அதனால தான் கம்பளி துணியில் கொடுக்கணும்னு சொல்லி சொன்னேன். இப்போ நான் உங்கள் நீங்கள் தம்தூளை பற்றி கேட்டுட்ருங்க. தம்தூளுங்கிறது ஒரு சாதாரண ஒரு விஷயந்தான். என்னென்னா அதிமதம், நெல்லி வத்தை, இந்த திப்புளி, கொத்தமல்லி இது மாதிரி போட்டு கலந்து இடிச்சு அந்த தண்ணியை வச்சு கொடுக்கறது தான். ஆனால் இந்த தண்ணி கொடுக்கறதுனால என்னன்னா, அது வாயை திறந்துக்கிட்டு இருக்க காலத்தில் அதை வாயை மூடுறதுக்காக தான் அந்த அதிமதுரப்பட்டயம், கஸ்தூரி மஞ்சள், நெல்லி வத்தெல்லாம் கலந்து இதாக கொடுத்தாங்க, தம் தண்ணியாக உருவாக்குனாங்க. ஆனால் அந்த தம் தண்ணி அது வாயை மூடினதுக்கப்புறம் அது யூஸ் ஆகாது. அது அதுக்கப்புறம் அதை கொடுத்தோம்னா அது அந்த புறாவுக்கு வந்து வறட்சியை கொடுக்கும், தொண்டையில் வறட்சி ஆகும். அதனால தம்தூளை வந்து அந்த தம்மு நிற்கிற வரைக்கும் தான், அந்த புறா வாயை திறக்கிறத நிற்கிற வரைக்கும் தான். ஆனால் இப்போ நான் சொல்கிற தூள் தம்தூள் தான். ஆனால் இந்த தூளில் வந்து அப்படி கிடையாது, நாளாக வைக்க வைக்க எப்போ வேணாலும் அதை வச்சுக்கிட்டே வரலாம். அது வந்து தன்னோடய ஸ்டாமினாவை பில்டப் பண்ணுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டயத்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இப்போ காட்டுற பொருள்களும் அந்த பொருள்கள் வந்து எப்படி இருக்குங்கிறத வந்து நீங்கள் பார்த்துக்கங்க. பார்த்துக்கிட்டு அதே மாதிரி வாங்கி நான் சொல்கிற மாதிரியே ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அது தூளாகவே விற்கும், அதை வாங்க வேண்டாம். நீங்கள் இந்த மெட்டீரியலை வாங்கிட்டு வந்து இடித்து தூளாக சலித்து எடுத்துக்கணும். அதை சலித்து எவ்வளோ எடுக்கணும், அது எவ்வளோ கலக்கணும், அந்த என்ன காம்பினேஷனில் வந்து இந்த தூள் வந்து வருடக்கணக்காக இருக்கும். 10 வருடத்துக்கு கூட இந்த தூளை நம்ம பத்திரமாக வச்சுக்கலாம். அது எவ்வளோ காலத்துக்கு வர வேணாலும் வச்சுக்கலாம் அந்த தூளை. அதோடய பர்பஸ் என்ன எல்லாத்தையும் நான் உங்களுக்கு வர வீடியோவில் இப்படியே சொல்லிக்கிட்டே வரேன். ஃபஸ்ட்டு நீங்கள் ஒன்று பார்த்துங்க, இது வந்து அரிசி திப்பிலின்பாங்க. இது அரிசி திப்பிலின்பாங்க, கிளியராக உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இது முறுக்கு திப்பிலின்னு ஒன்று இருக்குது. இது வந்து இடித்து பவுடர் கண்டிஷனில் 1 ஸ்பூன், நம்ம எடுக்க போகிற தூள் கலக்க போகிற தூளில் 1 ஸ்பூன் மட்டும்தான் இது போடணும். ரெண்டாவதாக இந்த வால்மிளகு. இது வால்மிளகு பார்த்துருப்பீங்க, சில பேர் வெள்ளை மிளகு வால்மிளகு கூட போடுவாங்க, ஆனால் அது தேவையில்லை, இந்த வால்மிளகே போதும். இந்த வால்மிளகும் 1 ஸ்பூன் தான் எடுக்கணும், 1 டீஸ்பூன் தான் எடுக்கணும், கூட எடுக்கக்கூடாது. இந்த இது வந்து ஒரு ரேஷியோ, இது எப்படி இருக்கணுங்கிறதுக்காக சொல்கிற ஒரு ரேஷியோ இது. ரெண்டாவது, மூணாவது, இது பேர் அக்ரஹாரம். நல்லா பார்த்துங்க, இது பேர் அக்ரஹாரம். இந்த அக்ரஹாரம் தான் இந்த பொருள்கள்லேயே ரொம்ப காஸ்ட்லியான பொருள். இதுதான் இது வந்து 3 டீஸ்பூன் இடித்து தூளை சலித்து எடுத்து 3 டீஸ்பூன் யூஸ் பண்ணணும். நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த அக்ரஹாரம் வந்து புறாவுக்கு வந்து ஸ்டாமினாவை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும், சீக்கிரத்தில் புறாவை வந்து டயர்டாக்காது. ரொம்ப முக்கியமான பொருள் இந்த பொருள். இந்த அக்ரஹாரத்தை 3 டீஸ்பூன் தூள் பண்ணி 3 டீஸ்பூன் எடுத்துக்கணும். இது கஸ்தூரி மஞ்சள், த்ரோட்டில் இருக்க இன்ஃபெக்ஷன் எதுவும் இருந்துச்சுன்னா அதெல்லாம் இந்த கஸ்தூரி மஞ்சள் போக்கிடும். இந்த கஸ்தூரி மஞ்சளை வந்து நிறையாலாம் போடக்கூடாது. இது போடுறது வந்து 1/2 டீஸ்பூன் தான் இந்த கஸ்தூரி மஞ்சளை கலக்கணும். இது தூளாக்கி பவுடர் கண்டிஷனில் தான் கலக்கணும். இதை அந்த தூளுங்களோட கலந்துக்கணும். இது பேர் சித்தரத்தை. இது வந்து குச்சி குச்சியாக இருக்குது, ஆனால் பெரும்பாலும் இது வந்து பெரிய கட்டையாகவே வந்துடும். இதுவும் சித்தரத்தை, இதுவும் வந்து ஸ்டாமினாவுக்கும் த்ரோட்டுக்கு ப்ரீத்து நல்லா இருக்கிறதுக்காகவும் அது வந்து இந்த சித்தரத்தை தான் எல்லா இதுலேயும் யூஸ் பண்ணுவாங்க.
இந்த சித்தார்த்தையும் 3 டீஸ்பூன் எடுத்துக்கணும் ஒண்ணா கலக்கிறதுக்கு. இது விலாமச்ச வேறுன்னுமாங்க. இந்த வேர் நிறையா இருக்கும். ஒரு நிமிஷம், இந்த வேர் சாதாரணமாக இப்படி தான் இருக்கும். இந்த வேரை இடித்து நல்லா தூள் பண்ணது தான் இது. இன்னும் இடிக்கணும், இன்னும் நல்லா தூளை சலித்து எடுக்கணும். இதுவும் 3 டீஸ்பூன் எடுத்துக்கணும். இந்த தூள், இந்த தூளோட முக்கியமான ரீசனே வந்து தாகம் எடுக்காமல் இருக்கிறதுக்கு. அதுக்காக தான் இந்த விலாமச்ச வேறு. இது பேர் நன்னாரி வேர். நல்லா பார்த்துங்க, இது நன்னாரி வேர். சர்பத்துக்கு யூஸ் பண்ணுறாங்களே அந்த நன்னாரி, இதிலிருந்து வர நன்னாரி வேர் இது. இந்த வேரையும் நல்லா இடித்து தூள் பண்ணி அந்த தூளை பவுடர் கண்டிஷனில் 3 டீஸ்பூன் இதுவும் எடுத்துக்கணும். இது அதிமதுர பட்டையோட தூள், தூள் ஆக்கியாச்சு அந்த அதிமதுர பட்டையை. அதிமதுர பட்டை எல்லோரும் பார்த்துருப்பீங்க, அது இடிக்கும் இதே இனிக்கிற மாதிரி இருக்கும், வாயில் வச்சாலும் இனிக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து 1 டீஸ்பூன் தான் யூஸ் பண்ணணும், அதுக்கு மேலே யூஸ் பண்ணக்கூடாது இந்த தூளுக்கு. இது பேர் கடுக்காய். இந்த கடுக்காய் தூள் மட்டும், மித்ததெல்லாம் கிட்டத்தட்ட ஒரே சேம் டேஸ்ட்டில் இருக்கும். இதுக்கு மட்டும்தான் துவர்க்கும் தன்மை இருக்க ஒரே பொருள் இது ஒன்று தான். இந்த கடுக்காத்தூளை நல்லா அதையும் இதே மாதிரி இடித்து தூள் பண்ணி அந்த நம்ம போடுற தூளோட 2 டீஸ்பூன் இதை யூஸ் பண்ணணும். இது பேர் மாச்சக்காய். இதுவும் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறது தான், மெடிசனாக இதை யூஸ் பண்ணுறது தான். இந்த மாச்சக்காவை நல்லா இடித்து தூள் பண்ணி 1 டீஸ்பூன் தான் எடுக்கணும். அதே மாதிரி இது ஜாதி காயினுங்கிறது, இந்த காயை தூள் பண்ணி 1 டீஸ்பூன் எடுத்துக்கணும். இது சுக்கு, அதாவது நல்லா காஞ்சி போன இஞ்சி. இந்த சுக்கு அவசியமாக இந்த புறாங்களுக்கு நம்ம வந்து செரிமான சக்தியை கொடுக்கறதுக்காக இந்த தூளை இடித்து 1 ஸ்பூன் இது இந்த தூளுங்களோட கலந்துக்கணும். 1 ஸ்பூன் தான். இது நெல்லி வத்தை. இந்த நெல்லி வத்தில் நல்ல நெல்லி வத்தில் வந்து இந்த செவனாஃப்ளாக்சிக் மெடிசன் தயாரிக்கிறதுக்கெல்லாம் இந்த நெல்லி வத்தை தான் யூஸ் பண்ணுறது. இந்த நெல்லி வத்தலையும் இடித்து 3 டீஸ்பூன் எடுத்துக்கணும் நம்ம தூளுக்கு. அடுத்தது கொத்தமல்லி. இது தானியா, நம்ம வீட்டிலலாம் யூஸ் பண்ணுற கொத்தமல்லி தான். இந்த கொத்தமல்லியை தூளாக எடுக்கக்கூடாது, நம்மளாக எடுத்து இடித்து தூளாக்கிக்கிட்டு 1 டீஸ்பூன் கொத்தமல்லி போடணும். இது கசகசா, உங்களுக்கு தெரியும், நல்லா தெரிஞ்ச பொருள் தான். இந்த கசகசாவை ஒரு தூள் பண்ணி 1/2 டீஸ்பூன் இதில் கலந்துடணும். 15 பொருளும் நீங்கள் நல்லா கவனிச்சிருக்கீங்க, பார்த்துங்க. அது ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு தனித்தன்மை உண்டு. இது எல்லாம் ஒன்றா சேரணும். இதை தான் பல வருடங்களாக நம்ம வாத்தியாருங்க யாருக்கும் சொல்லித்தராமல் தனக்கு இருக்க பக்கத்தில் இருக்க நெருக்கமாக இருக்க ஒரே ஒரு ஃப்ரெண்டுக்கு மட்டும் சொல்லியிருப்பாங்க. அதனால் இது சீக்ரெட்டாகவே இவ்வளோ வருஷமாக இருந்துச்சு. இன்றைக்கி இந்த சீக்ரெட்டை உடைக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் இந்த பொருள்களெல்லாம் உங்களுக்கு காட்டி விளக்கம் பண்ணேன், விளக்கமாக சொல்லியிருக்கேன். அந்த தூள்கள் அனைத்தையும் இடித்து நான் சொன்ன ரேஷியோவில் நீங்கள் கலந்தீங்கன்னா அந்த தூள் இந்த மாதிரி வந்துடணும். இது மாதிரி வந்துடும், இந்த மாதிரி தூள் வந்துடும். அந்த ரிமைனிங் பேலன்ஸாக இருக்கிறது வந்து எல்லாமே கப்பியாக இருக்கும். கப்பினா துகள் துகளாக இருக்கும், சின்ன சின்ன பீசஸாக இருக்கும்.
அந்த சின்ன சின்ன பீசஸாக இருக்கிறதெல்லாம் நீங்கள் தம் தண்ணியாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த தம் தண்ணி வந்து இதுக்கு மட்டும் கர்ணப்புரா சாதாக்கு மட்டும் இல்லை, இந்த தம் தண்ணியை ரோமருக்கும் மாதத்தில் அஞ்சு நாள் வைக்கணும். ஏன்னா புது புது பட்டாக்களை ஆகி ஆகி ஒவ்வொரு மாதமும் பட்டாவை தயார் பண்ணுவாங்க. அப்போ மாதத்தில் முதல் அஞ்சு நாள் இந்த தம் தண்ணியை இந்த கப்பியவோ இல்லை இந்த தூளையோ முதல் நாள் எவ்வளோ தண்ணி வைக்க போகிறோமோ அந்த தண்ணியில் போட்டு ஊற வச்சிடணும். ஊற வச்சு புறா பேடா பண்ணிட்டு உட்காந்ததுக்கப்புறம் இறங்கினோன்னா அன்றைக்கி ஃபுல்லாக இந்த புறா அந்த ஒரு தண்ணியை தான் குடிக்கணும். வேணாலும் இன்னைய வரைக்கும் பாருங்கள், மெயில் ரோமர் எந்த கூண்டில் திறந்தாலும் பறந்துட்டு உட்காந்தோன்னா வாயை திறந்துக்கிட்டு தான் இருக்குமே தவிர அது வாயை க்ளோஸ் பண்ணி கூண்டுக்குள்ளே போகாது. இதில் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கலைக்கிறவங்களாம் இருக்காங்க, அப்படிலாம் பண்ணக்கூடாது. ரோமராக இருந்தாலும் டெய்லி அதுக்கு பேடா கொடுத்தா தான் அந்த ரோமருக்கு வந்து ஃப்ளெக்சிபிள் இருக்கும். ஏன்னா அது இயர்லி அதுவும் இது மாதிரி ஒரு த்ரீ மந்த்ஸு தான் பறக்க போகுது. அந்த த்ரீ மந்த்ஸுக்கு வந்து அதுக்கு வந்து ஸ்டேமினாவை வந்து அப்போ புதுசாக பில்டப் பண்ணுறதோட இந்த தூளை மந்த்லி ஃபைவ் டேஸ் வச்சுட்டு வச்சுட்டு வந்தோம்னா அந்த புறா வந்து நல்லா ப்ரீத்லாம் கிளியராக இருக்கும். அந்த புறா எந்திரிச்ச உடனே பேடா பண்ணுறது, அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் பறந்து வீட்டில் உழுவுறது, இது நீங்கள் வைக்க ஆரம்பிச்சிங்கன்னா குறைஞ்சது ஒரு மணி நேரமாவது சுற்றி தான் அந்த புறா உட்காரும். இதுக்கு இது இதை வந்து மெயில் ரோமருக்கும் யூஸ் பண்ணலாம். நான் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி தொடர்ந்து ஏழு வருஷத்துக்கிட்ட நான் இந்த மெயில் ரோமருக்கு இந்த தூளை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால் இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த தூளுங்க அத்தனையும் நீங்கள் அந்த கப்பியாக இருக்கிறத தம் தூளுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மீதி இருக்கிறத புறா ஓட்டுறப்ப பாதாம் பருப்பு கண்டிப்பாக அரைப்பீங்க. பாதாம் பருப்பு அரைக்காமல் புறா ஓட்ட மாட்டீங்க, கண்டிப்பாக அரைப்பீங்க இல்லை நறுக்கி போடுவீங்க. அந்த மாதிரி நேரத்தில் ஒவ்வொரு ட்ரிப்பு பாதாம் பருப்பு அரைக்கும் மீதும் இவ்வளோ தூரம் இப்படி பொடி எடுக்கிற மாதிரி இப்படி எடுத்து பருப்போடு வச்சு அரைச்சிடணும். டெய்லி பருப்பு ஓட்டுற அன்றைக்கி மட்டும்தான் பருப்பு கொடுக்கணும். அது உட்கார்ந்த உடனே நம்ம பருப்பு கொடுப்போம். நைட்டு கொடுக்க மீது பருப்பு அரைச்சி அப்படி இல்லைன்னு வச்சுக்க, ஒரு பருப்பாவது ரெண்டு பருப்பாவது எடுத்து வச்சு இந்த தூள் கலந்து அரைச்சி அந்த புறாவுக்கு போட்டுடலாம். மார்னிங்கில் இதை வந்து திராட்சையில் அரைச்சியும் போடலாம். பகலில் வந்து ஓட்டுறப்ப தண்ணி தண்ணி ஊதுனதுக்கு அப்புறமேலே திராட்சை பழத்தை வச்சு இதில் வச்சு அரைச்சி லேகியம் மாதிரி உருண்டை ஆயிரும். அந்த உருண்டையை எடுத்து இவ்வளோ பெரிய சைஸாக இருக்க மாதிரி புறாவுக்கு போட்டும் ஓட்டலாம். தம் தூளாகவும் ஓட்டலாம், புறா மருந்தாகவும் ஓட்டலாம். இந்த மருந்தை வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷமாக அந்த புறாவுக்காக நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த புறாங்க தொடர்ந்து இந்த மருந்தில் தான் நான் புறா பறக்க விடுறது. ஏன்னா புறா ஓட்டு காலத்தில் சீக்காயிடக்கூடாதுங்கிறதுக்காக இந்த தூள்கள்லாம் ரெடி பண்ணுச்சு. இந்த தூள்கள் ஒன்று ஒன்றையும் நீங்கள் இதுக்கு மேற்கொண்டு இதில் உங்களுக்கு ஏதாவது குறிப்பு தேவைன்னா சித்த மருத்துவ குறிப்புகள்னு ஒரு புக்கு பத்து ரூபாய்க்கு விற்கும். அந்த புக்கில் வந்து இந்த மருந்துகளை பற்றின குறிப்புகள் அனைத்தும் அந்த புக்கில் போட்டிருப்பாங்க. அதை நீங்கள் கூட தெரிஞ்சுக்கலாம், படிக்கிறதுக்கு தெரிஞ்சுக்கலாம். இது வந்து அடுத்த வேறு லாங்குவேஜில் இதோட நேம் என்னானுங்கிறது எனக்கு தெரியல. தெலுங்கு, கன்னடம், ஹிந்திலலாம் இதுக்கு பேர் தெரில. தெரிஞ்சிச்சுன்னா அந்த பேரை நானே நான் இது ரிலீஸ் பண்ணுவேன். இந்த பேர் என்னென்ன பேருங்கிறத அந்தந்த லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ணுவேன். இந்த தூளை யூஸ் பண்ணுங்கள். இந்த தூளில் புறா லாஸ் ஆகாது. நான் முன்னாடி சொன்ன தம் தூள்னு எல்லாருமே போட்டுக்கிட்டு இருக்க தம் தூளில் புறா லாஸ் ஆகும். ஏன்னா அது மூணு நாலு நாளைக்கு மேலே யூஸ் பண்ணக்கூடாது. ஆனால் நம்ம அப்படி செய்ய மாட்டோம், யூஸ் பண்ணுவோம். ஆனால் இந்த தூளை நீங்கள் எத்தனை நாள் யூஸ் பண்ணாலும் ஒன்றும் ஆகாது, புறாவும் லாஸ் ஆகாது, புறாவும் சக்ஸஸ்ஃபுல்லாக பறக்கும். அனைத்தையும் டிஸ்கிரிப்ஷனில் நான் போட்டிருப்பேன், அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. எதுவும் சந்தேகம் வந்துச்சுன்னா அதில் பார்த்து அதிலேருந்து அந்த நேமை நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த பொருளை பற்றி வேறு ஏதாவது உங்களுக்கு தேவை இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதில் பதில் சொல்கிறேன். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த கொரோனா பீரியடில் மாஸ்க் இல்லாமல் வெளியே போகவே போகாதீங்க. பக்கத்து வீட்டுக்கு போகிறதா இருந்தாலும் மாஸ்க்கு போட்டு போங்க. மாஸ்க்கு தான் இதில் முக்கியமான ஒரு அங்கமாக இருக்குது. மாஸ்க் இல்லாமல் இருக்கவே இருக்காதிங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், முழுசாக பார்த்துருங்க. தேங்க்யூ.